மிகச் சிற்றுரையை வழங்கும்படி தமிழ்நாடு அப்பள உற்பத்தியாளர் சங்க தலைவர் திரு ஜி திருமுருகன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசியில் டைமே இல்லாமல் ஆக்கிவிட்டீங்க, நான் நிறையா பேசலாம் வந்து. சரி, இன்று, நேற்று, இன்று, நாளை 3 நாட்களில் விவசாயிகளையும் வணிகர்களையும் ஒருங்கிணைத்த விவசாய சங்க தலைவர் திரு பாண்டியன் அவர்களுக்கும் எங்களையெல்லாம் உங்கள் முன் பேசுவதற்கு அழைத்து வந்த எங்கள் முதுநிலை தலைவர் திரு ரத்னவேல் அவர்களுக்கும், எங்கள் விவசாயத்துக்கு ஏதாவது செய்து கொடுங்கள் என்று அன்பு கட்டளையிட்ட திரு அருண் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் சங்கத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்து, தாங்கள் சொல்வது போல் 2 வார்த்தைகளை பேசி அதுதான் நன்றி வணக்கம் சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பளத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லா பேரும் மேடையில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க. குறிப்பாக வந்து அப்பளம்ன்றது பேசிக்கல் வந்து நம்ம மதுரை தான். இந்த மதுரையில் மட்டும் மாதம் 500 டன் பெருமானம் உள்ள உளுந்தம் பருப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. மாதம் 500 டன். தமிழகம் முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 1200 டன் பெருமானம் உள்ள உளுந்தம் பருப்பு எங்களுக்கு தேவைப்படுது. இது யாரால் நம்ப முடியுதா? முடியாது. என்னடா உளுந்துக்கு அப்பளத்துக்கு என்னடா சம்பந்தம் மாதிரி எல்லா பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 99.9% உளுந்தால் தயாரிக்கப்படுறீங்க. ஒரே பொருள் வந்து நம்ம அப்பளம் தான் என்பதை விவசாயி தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் வந்து சுதேசி இயக்கத்திலிருந்து வந்தவர்கள். அதனால் முடிந்தளவு நம்ம பர்மாவில் இருந்து இம்போர்ட் ஆகிற 7 லட்சம் டன் வந்து இம்போர்ட் ஆகுது. 1, 2 கிடையாது, 7 லட்சம் டன் இம்போர்ட் ஆகுது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கான முயற்சியை கடந்த 7 வருடங்களாக ஒவ்வொரு அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் செஞ்சு வந்து இதை வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். காரியம் நடக்கலை. இன்னைக்கு டெக்கோ மூலியமாகவும் எங்கள் சேம்பர் மூலியமாகவும், அதோடு மட்டுமில்லாமல் மேலூர் அருண் இளம் ரத்தம் அவர் மூலமாக விவசாயிகளையும் எங்கள் சங்கத்தையும் ஒருங்கிணைத்த நம்ம அருணர்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு, அதற்கெல்லாம் முத்தார்ப்பாக இந்த இளம் தலைமுறையை முன்னுக்கு கொண்டு வந்த திரு பாண்டியன் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது பேச்சாக இருக்க வேண்டாம். நாளையிலிருந்து இல்லாமல் இன்றிலிருந்து நமது செயல்பாடுகளை தொடங்க வேண்டும் என்று உங்களை அனைவரும் கேட்டு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு, ஏன்னா 2 நிமிஷம் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.